ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்ட ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ தான், எனக்கு வந்து சுத்தமா பீரியட்ஸே ஆக மாட்டேன் சிஸ்டர். ஸோ ஈஸியா எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகணும், எனக்கு தைராய்டு இருக்கு, பிசி ஓடி இருக்கு, நான் ஓவர் வெயிட்டா இருக்கேன், எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி வந்து நல்ல மாசம் மாசம் பெண்களுக்கு எப்படி வந்து பீரியட்ஸ் நல்லா ஆகுமோ அந்த மாதிரி ஒரு 5 days இல்லம்னா 3 days ஆகும், அட்லீஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்ப எப்படி பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலர் பீரியட்ஸா வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். ஸோ பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஜஸ்விகா மீடியா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ அது உங்களுக்கு ஒரு நோட்டீஷன், நான் எப்பெல்லாம் வீடு சப்ளை பண்றேன் அப்ப நான் வீடு தவறாம பாக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இன்னைக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் போகக்கூடிய அந்த ட்ரிங்க் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடு போய் பாக்கலாம். சோ இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கிறேன், அது ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். கிண்ணத்துல இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேப்பீங்க, இந்த டம்ளர் வந்து பெரிய டம்ளரா சின்ன டம்ளரா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவும் பெரிய டம்ளர் இல்ல, ரொம்பவும் சின்ன டம்ளர் இல்ல, கரெக்டான ஒரு மீடியம் சைஸ் டம்ளர். சோ இதுல நான் வந்து இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன், நான் இன்னும் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். கரெக்டா சொல்றேன் பாருங்க, ஒரு பவுல்ல 4 டம்ளர் அளவு குடிக்கிற தண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 3 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இப்போ வந்து நான் 4வது டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து 4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இது கூட ஒரே ஒரு இன்கிரியன்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த இன்கிரியன்ட் மட்டும்தான் உங்களுக்கு பீரியட்ஸை இன்ஸ்டண்ட்டாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைராய்டு, பிசிஓடி, எனக்கு சுகர் இருக்குது, எல்லா ப்ராப்ளமும் இருந்தாலும் சரி உங்களுக்கு பீரியட்ஸை வர வைக்கிறதுக்கு இந்த ஒரு இன்கிரியன்ட் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அந்த இன்கிரியன்ட் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு பொருள் சொல்கிறேன் அப்படின்னா டீஸ்பூன் அப்படி இல்லாட்டி டேபிள் ஸ்பூன் சொல்லுவேன். ஸோ இப்போ 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், இது இது வந்து டீஸ்பூன், இது வந்து டேபிள் ஸ்பூன். ஸோ நான் சொல்லக்கூடிய இன்கிரியன்ட் வந்து எந்த அளவுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி வந்து 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் வந்து டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் அளவு ஓமம் எடுத்துக்கிறேன். ஓமம் பாருங்க, எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் பாருங்க. ஏன்னா ஓமம் வந்து நம்ம வெயிட்டும் லாஸ் பண்ணும், ப்ளஸ் பீரியட்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓமம் இங்கிலீஷில் அஜ்வாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓமம் எங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நார்மலான மல்லிகை கடை இருக்கும்ல, உங்கள் அம்மாவோ இல்லை நீங்களோ மல்லிகை ஷாப் போவீங்களா, அங்கே ஓமம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் வந்து 4 ஸ்பூன் அளவு ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த ஓமத்தை நான் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஓமம் வந்து பெருஞ்சீரகமா சிறு சீரகமா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. அஜ்வாயின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்லிகை கடையில் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ரேட்டு ரொம்பவே கம்மி தான். இவ்வளோ ஓமம் எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபீஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது 1 கிலோவா இல்லை எவ்வளோன்னு தெரியல, 200 கிராமான்னு தெரியல, பட் 20 ரூபீஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்டோர் பண்ணி வெளியிலே வச்சுக்கலாம் இது. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் அழகாக வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் எரிய விட்டுக்கோங்க. நான் இப்பயே சொல்லிக்கிறேன், ஹை ஃப்ளேம் கிடையாது, ஹை ஃப்ளேம்ல எரிய விடக்கூடாது, லோ ஃப்ளேம். ஹை ஃப்ளேம்ல எரிய விட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து சீக்கிரமா எவாபரேட் ஆகி போயிடும். ஸோ லோ ஃப்ளேம்ல தான் கண்டிப்பா நீங்க வந்து எரிய விடணும், அப்பதான் அதோட சத்து ஃபுல்லா அந்த நீர்ல இறங்கும். நம்ம 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோமா, அது வந்து 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா சுண்டட்டும். லோ ஃப்ளேம்னா ரொம்ப லோ ஃப்ளேம் இல்லை, லைட்டாக மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 1 டம்ளர் அளவு சுண்டதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டிச்சு, இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சாரி, ஒரு பவுல் இல்லை, ஒரு டம்ளரில். ஸோ டம்ளரில் மாற்றும் போது நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து எந்த டம்ளரில் அளவு எடுத்தேனோ அதே டம்ளரில் நான் வந்து ஃபுல்லாக வந்து அளந்துக்கிறேன். ஸோ பாருங்க, கரெக்டாக 1 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இதில் நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன், இப்போ வந்து 1 டம்ளர் சுண்டிச்சா. ஸோ இப்போ இந்த ட்ரிங்கை தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது மாதிரி வந்து ஓமம் வாங்கி இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கு பதிலாக
நாங்க வந்து ஓம வாட்டர் கடையில இருக்கோம்ல அதே வாங்கி குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. கண்டிப்பா குடிக்க கூடாது. இந்த ட்ரிங்க் வந்து டெய்லி குடிக்கணுமா, எத்தனை வாட்டி குடிக்கணும், எப்ப குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க டீட்டெயிலா நான் வந்து உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஜஸ்வி குட்டி வந்து வீடியோல வந்து வரணும் அப்படின்னு சொல்லிதான் சோ அதான் தூக்கி வச்சிருக்கேன். அண்ட் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ட்ரிங்க் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஓமம் வந்து அஜ்வைன் வந்து நம்ம உடலுக்கு எவ்வளவு நன்மை தரக்கூடியது அப்படின்ட்டு. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த ட்ரிங்க் வந்து யாரெல்லாம் குடிக்கலாம், எப்பப்பெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த ட்ரிங்க் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு வாட்டி இல்லங்க ரெண்டு வாட்டிக்கும் நீங்க குடிக்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல குடிங்க, அப்படி இல்ல அப்படின்னா ஈவினிங் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிங்க. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஓமம் வாட்டர்னா கடையில் விற்கல ஓமம் வாட்டர் அதை வாங்கி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. கண்டிப்பா அதை குடிக்க கூடாது. நீங்க வந்து வீட்டுல ஓமம் வாங்கி தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு நாலு மடங்கு தண்ணி ஊத்தி அது ஒரு மடங்கு வர வரைக்கும் நல்லா சுண்ட வச்சு நீங்க வந்து அதை ட்ரிங்க் பண்ணலாம். அப்பதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேப்பீங்க இந்த ட்ரிங்க் வந்து பிசிஓடி தைராய்டு சுகர் இருக்கவங்கலாம் குடிக்கலாமன்னு கேட்டா கண்டிப்பா தாராளமா குடிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் என்கிட்ட ஒரு நான் பீரியட் ட்ரிங்க் வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு ட்ரிங்க் போட்டிருக்கேன், அப்ப அந்த ரெண்டு ட்ரிங்க்ல நிறைய பேர் கேட்ட ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்ட் ஒரு க்வெஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாப்பா கொஞ்சம் கேளுங்க அம்மா சொல்றேன். க்வெஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு வந்து மீன் வரியா சிஸ்டர் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஆக மாட்டுது, ஸோ நான் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், ஸோ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டை குழந்தைய கலைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி க்வெஸ்டின்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், பீரியட்ஸ் வரல அப்படின்னா இந்த ட்ரிங்கை குடிச்சா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும். ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு நான் அந்த ட்ரிங்க் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாள் குடிச்சேன் பட் எனக்கு பீரியட்ஸ் வரவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பீரியட்ஸ் ட்ரிங்க் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் அந்த ட்ரிங்க் வந்து நீங்க வந்து குடிங்க, அதாவது அந்த ட்ரிங்க் மறுபடியும் வந்து குடிக்க ஆரம்பிங்க. அப்படியும் ஒர்க் ஆகல அப்படின்னா நான் ஆல்ரெடி ரெண்டு ட்ரிங்க் குடிச்சிருக்கேன், ஸோ அதை கொடுத்துருக்கேன், ஸோ அந்த ட்ரிங்க் வந்து நீங்க வந்து குடிச்சு பாருங்க. ஸோ இது எதுவுமே ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து கண்டிப்பா டாக்டர் கிட்ட தான் போய் செஷன் கேட்கணும். அண்ட் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்துருச்சு, எனக்கு வந்து இதை நைட்டு குடிச்சு சிஸ்டர் காலையிலே வந்துருச்சு, எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, ஸோ நான் மார்னிங் குடிச்சேன் எனக்கு மதியமே வந்துருச்சு, நான் குடிச்சு ஒரு மணி நேரத்தில் வந்துருச்சு, அரை மணி நேரத்தில் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பாடி கண்டிஷன் இருக்கும், ஒருத்தங்களுக்கு சீக்கிரமா வந்துடும், ஒருத்தங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு குடிச்சு அன்னைக்குங்க வந்துடும், ஒருத்தங்களுக்கு குடிச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் சீக்கிரமா ஒர்க் ஆகும் சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் கேக்குறீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்துல பீரியட்ஸ் ஆயிடுவேணா, அரை மணி நேரத்துல ஆயிடுவேணா, ரெண்டு நாள் குடிச்சு ஆயிடுவேணா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சத்தியமா அப்படி கேட்காதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட பாடிக்கு குடிச்சு ஒரு மணி நேரத்துல பீரியட்ஸ் வந்துடும், ஒருத்தவங்களோட பாடிக்கு குடிச்சு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துல வந்துடும், ஒருத்தங்களுக்கு ரெண்டு நாள் ஆகும், ஒருத்தங்களுக்கு மூணு நாள் கூட ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த ட்ரிங்க் வந்து இன்னும் நிறைய பேர் கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க அப்படின்னா, நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணல, ஸோ நான் அந்த ட்ரிங்க் குடிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக குடிக்கலாங்க. இது நல்ல செரிமான சக்தியை உண்டு பண்ணும். அண்ட் கண்டிப்பாக பீரியட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ட்ரிங்க் இது. ஸோ இந்த ட்ரிங்க் உங்களுக்கு இன்கேஸ் வந்து யாருக்காவது குடிச்சு டூ டேஸ் நைட்டும் காலையில வெறும் வயிற்றுலையும் நைட்டும் குடிச்சு ஒர்க் ஆகல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு வீடியோ போட்டிருக்கேன் பீரியட்ஸ் ட்ரிங்க்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோட லிங்க் எல்லாம் வரும். ஸோ கண்டிப்பா அந்த மூணு ட்ரிங்க்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னும் ஒரு க்வெஸ்டின் வந்துட்டே இருக்கும், என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது பட் வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸாவது வரணும்ல, எனக்கு அப்படி த்ரீ டேஸ் வர மாட்டுது, எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை நாள் தான் வருது, இல்ல அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒன் டைம் மட்டும் எனக்கு பீரியட்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் பீரியட்ஸே வர மாட்டுது, மாசம் ஃபுல்லா கொஞ்ச நேரத்துல வந்து போயிடுது, பீரியட்ஸ் வந்து போயிடுது அப்படிலாம் கேக்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளோ ஆகுறதுக்கும் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா இந்த ட்ரிங்க் வந்து நீங்க ரெசிபி வந்து கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பாருங்க. அது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க அவங்களுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும், ஏன்னா அவங்களால வந்து ஓவர் வெயிட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது, அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் மாத்திரை போட்டே மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும், இல்லாட்டி யோகா பண்ணாதான் பீரியட்ஸ் வரும்னு சொல்லுவாங்க ஒரு சில டாக்டர். ஸோ அவங்களோட ப்ராப்ளம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ கண்டிப்பா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பயப்படாதீங்க, எந்த ஹாஸ்பிட்டலும் நீங்க போய் வீணா காசு செலவு பண்ண பண்ணாதீங்க. இந்த மாதிரி அழகா வீட்லயே ஹோம்மேட் ட்ரிங்க் வந்து நிறைய நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப உங்க உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது, எந்த விட சைடு எஃபெக்ட்டும் வராது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் நீங்க மாத்திரலாம் வாங்கி சாப்பிடும் போது கண்டிப்பா ஃபியூச்சர்ல
குழந்தை வரத்துக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ல கொண்டு விட்டுரும். சோ உங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்ரிங்க் வந்து குடிச்சு பாருங்க. இந்த ட்ரிங்க் குடிச்சு இன்கேஸ் வரல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நான் இன்னும் 3 வீடியோ வந்து போட்டிருக்கேன் பீரியட்ஸ்க்காக. சோ கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே படிச்சு பாருங்க, நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோ கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த விதமான ஒரு ஆட்சேபனும் இல்ல. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா பெண்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டாடா டேக் கேர், பை பை.